உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சேரை புது சேர் ஆக்கணுமா? இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா ஒரு கத்தியை வச்சு சுரண்டிட்டு, அதுக்கப்புறம் உப்புத்தலை வச்சு நல்லா ஒரு சுரண்டு சுரண்டு சுரண்டிட்டு பாருங்கள். நடுவில் வந்து ஒரு டேப் வந்து ஒட்டிட்டேன். இதுக்கு எதுக்காகண்ணா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் பாருங்கள். அது சுரண்டிட்டு ஈர துணியை வச்சு தொடச்சினோம். தொடச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து ஹீட்ரு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அப்படியே புதுசாகும் பாருங்கள். பெயிண்டிங்லாம் இது எதுவுமே கிடையாது, ஹீட் பண்ணாலே உங்களுக்கு அப்படியே புதுசாகிடும். நல்லா அப்படியே ஹீட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி புதுசாகுது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பழைய சேர்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், வேறு லெவலில் சூப்பராக புதுச்சேர் ஆகிடும். எதுக்கு நம்ம புதுச்சேரை போய் விலை கொடுத்து வாங்கணும்? இந்த மாதிரி நம்மளே வந்து வீட்டில் நம்ம வச்சுருக்க பழைய சேர்லாம் ரெடி பண்ணோம்னா வேறு லெவல் சூப்பராக அழகாக வரும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் சொல்லுங்கள். நீங்களே பாருங்கள் ஒரு பக்கம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு பக்கம் நான் எதுவுமே பண்ணாதனால எப்படி பழசாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து நம்ம எதுவுமே தேய்க்காததுனால அந்த பக்கம் வந்து தேய்ச்சி பார்க்குறோம், சொரன்னா வருதுங்களா? இந்த பக்கம் தேய்ச்சிருக்கோமா, சொரன்னா எதுவுமே வராது. சேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் பக்காவாக வந்திருக்கு பார்த்தீங்களா.